இப்போ கிறிஸ்பியான ஆலு டிக்கி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வேக வச்ச ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த வேக வச்ச இந்த 3 உருளைக்கிழங்கு நான் பவுலில் போட்டுக்கிறேன். இந்த ஆலு டிக்கிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இங்கே கொஞ்சம் புதினா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ணி இந்த புதினாவையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 6 ஆலு டிக்கி வர அளவுக்கு செய்கிறதுக்காக நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை செய்ய விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா இதை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஆலு டிக்கி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலு டிக்கிக்கு வந்து நல்ல ஒரு பைண்டிங் கொடுத்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். லைக் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் இனிஷியலாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் ஃப்ளோர் இதில் ஆட் பண்ணி இந்த பொட்டேட்டோவை வந்து நான் ஒரு டோ மாதிரி டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது சின்ன சின்ன உருண்டைகள்லாம் வந்து உருட்டணும். இப்போ இதை வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் தேவைப்படுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணி இதை வந்து ஒரு டோ மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு தெரியும். ஸோ இதை வந்து ஒரு டோ மாதிரி பிசைஞ்சிட்டு இது எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க, அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க இந்த அரிசி மாவு ப்ளஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா பைண்டிங் ஆகி உங்களுக்கு வந்து டிக்கி மாதிரி பிடிக்கிறதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போது இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து இதை வந்து சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு வந்து ஆலு டிக்கி வந்து என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் உருண்டை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை உருண்டை பிடிச்சிட்டு உங்களோட உள்ளங்கையில் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நான் வந்து இங்கே ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையும் வந்து நல்லா உருட்டி அதை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்ல தட்டை ஷேப்பில் டிக்கி ஷேப்பில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அந்த 3 உருளைக்கிழங்கில் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு 11 ஆலு டிக்கி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய உருளைக்கிழங்கு அளவை வந்து பொறுத்து எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு பேனில் வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆலு டிக்கியை ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாட் ஆனதுக்கப்புறம்
இதுள்ள நம்ம வந்து எல்லா ஆலு டிக்கியும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த பகுதியை வந்து திருப்பி போட்டால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து இதில் இந்த ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஸோ இது ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் பாட்டம் வந்து நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மேல் பகுதியை வந்து இப்போ திருப்பி போட போகிறோம். ஆலு டிக்கி வந்து இப்போ ஒரு சைடு நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இந்த சைடு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சுட சுட ஆலு டிக்கி வந்து ரெடி ஆகிடும். ஒரு சைடு வந்து ஆலு டிக்கி வந்து நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு, செவந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி அடிப்பாகமும் வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மயனீஸ் இல்லை கார்லிக் சாஸ் எது கூட வேணாலும் வச்சு ஒரு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஆலு டிக்கியோட கிறிஸ்பினஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சவுண்டு தெரியும்னு நினைக்கிறேன்.